அமைச்சர் சாமு நாசரனுடைய பதவி பறிப்பை எப்படி பார்க்குறீங்க? மக்கள் சில நேரங்கள் அதிருப்தி காட்ட போது அவங்க கிட்ட கொஞ்சம் வார்ன் பண்ற விஷயங்களை முதல்வரா எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இப்போ வந்து எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல போயிட்டு இருக்கு. அப்போ இப்போ அவருக்கு கிடைச்சதே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லேட்டுன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். நம்மளுடைய ஸ்டேட்டோடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக சில ஸ்டெப்ஸ் எடுப்போம். எல்லா டைமும் எல்லாரையும் நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. மாண்புமிகு அமைச்சர் பிடிஆர் அவர்களும் பதவி வந்து பறிக்கப்படலை, இலாக்கா தான் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. பெண்களாகிய எங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, எங்களுக்கு வந்து ஃப்ரீயா நாப்கின்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு இன்னைக்கு நீங்க நாப்கின் கேப்பீங்க, நாளைக்கே நீங்க காண்டம் கேப்பீங்க. மக்களை விட அவருக்கு மாஸ்க் தான் முக்கியமான ஒரு கேள்வியை எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்கல்ல. எனி டைம் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அந்த சேரில் போட்டு ஸ்ட்ரிக்டாக ஒரு பெண்ணை பிடிச்சிட்டு எழுதிட்டே இருந்தால் தான் முதல்வர்னு ஒத்துப்பாங்களா? மேடம் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுருக்காங்க. இந்த ஆடியோ வீடியோ சர்ச்சை அவங்க கட்சிக்குள்ளே மட்டும் வெடிச்சிட்டு இருந்ததை தாண்டி இப்போ வெளியிலையும் வந்து நிறைய வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இங்கே மட்டும் கிடையாது, அமெரிக்காலே தேர்தல் ப்ரொபகேண்டாவா இது வந்து அந்த காலத்து டெக்னிக் மாதிரி அப்போவே யூஸ் பண்ண ஒரு விஷயம். திரு டிஆர்பி அவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, இப்போ அவர் அமைச்சர் ஆயிருக்காரு. இது வரைக்கும் 3 தடவை சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்காரு. இப்போ அவர் அமைச்சராக என்ன செய்ய போறாருன்றது அவர் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும். இந்த வயசுலேயே அவங்களுக்கு அமைச்சர் பொறுப்பா, இன்னும் இந்த 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம் முடிவதற்குள் விளையாட்டுல ஒரு தனித்துவமான தமிழ்நாடும் கண்டிப்பா மாறி இருக்கும். அதுக்கு அவர் காரணமா இருப்பாருன்னு பார்க்கப்படுது. தாலிக்கு தங்கம் அப்படின்ற திட்டத்தை வந்து ஏன் கேன்சல் பண்ணாங்க? ஒரு பெண்ணா என்கிட்ட வந்து எனக்கு 2 சாய்ஸ் கொடுக்குறாங்க, உனக்கு வந்து தாலிக்கு தங்கம் வேணுமா, இன்னைக்கு வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கான சண்டையா, இல்ல வந்து முதல்வருக்கும் கவர்னருக்குமான சண்டையானா? டெஃபினட்டா இல்ல, இது நொட்டா இது நொல்லன்னு சொல்லிட்டு இருக்கவங்க இப்போ வரைக்கும் அவங்க போராடிதான் இருக்காங்க. ஏன் இங்க இருந்து நீங்க எதுவுமே சொல்லல? இத்தனைக்கும் எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்க பெண் ஆளுமை மிக்க ஒருவர். இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன பண்ணாலுமே சில விஷயங்களை புகுத்த முடியல, சில பேரால மலர முடியல அப்படின்றது காரணம். சமீபத்துல திமுகவினுடைய 2 ஆண்டு ஆட்சி காலம் வந்து முடிஞ்சிருக்கு. 2 ஆண்டு ஆட்சி ஈடுல்லா சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி பாக்குறீங்க? மாண்புமிகு தமிழக முதல்வர் சொல் வீரர் அல்ல செயல் வீரர் அப்படின்றதுக்கு இந்த 2 ஆண்டு கால ஆட்சியே வந்து அதுக்கான சான்று. அது ரொம்ப வெற்றிகரமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் வந்து இந்த ஈடுல்லா ஆட்சி, இந்த 2 ஆண்டு சாட்சி என்ற ஸ்லோகனோட மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்கோம். குழந்தைங்கள ஆரம்பிச்சு மகளிர்ல ஆரம்பிச்சு காலநிலை மாற்றம் வரைக்கும் ஒரு பெரிய ஒரு விரிந்த ஒரு ப்ரொபகேண்டா ஒன்று பண்ணியிருக்காங்க. வெறும் இந்த ஓட்டரசில தாண்டி மக்கள் நலன் சார்ந்து, மக்களுக்கே தெரியாத மக்கள் நலன் சார்ந்து நிறைய விஷயங்கள் இங்கே செஞ்சுருக்காங்க. நான் சொன்ன மாதிரி காலநிலை மாற்றத்துக்கெல்லாம் வந்து முதல்வர் செஞ்சதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியுமான்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் திங்கிங் இருக்கக்கூடிய ஒரு லீடர் கூட இருக்கிறது வந்து நிஜமாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ சமீப காலமாக அந்த 2 மாசத்துல வந்து மக்களுக்கு ஒரு சின்ன அதிருப்தி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தானே சொல்லணும். அந்த 12 மணி நேர வேலை, அப்புறம் மது திருமண மண்டபங்களில் கொண்டு வந்தது, இதெல்லாமே இது மக்கள் மனசுல ஒரு அதிருப்தியாக நீண்ட காலமாக பதிஞ்சிடாதா? இல்லை, நிச்சயமாக இல்லை. ஏன்னா இதுக்கு நம்ம தமிழக முதல்வரே இதுக்கான விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டேட்டோடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக சில ஸ்டெப்ஸ் எடுப்போம், எல்லா டைமும் எல்லாரையும் நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. பட் மக்களும் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் வந்து இல்லை இது இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எதிர்ப்பு குரல பதி வச்சோடனே மற்ற கட்சிகளை பாரி இல்லாமல் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு முதல்வராக தமிழ்நாட்டுக்கு எது முக்கியம்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தலைவராக வந்து இருக்கும்போது இது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்றப்போ அதை நாங்கள் திருப்பி வாபஸ் பெறுறதுல வந்து எங்களுக்கு எந்த அச்சமும் கிடையாது. மக்களுக்கு வேணும்னு செய்யறதுக்காக தான் நாங்கள் இங்கே இருக்கோம். ஸோ அவங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்றப்போ அதை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கணுன்ற ஓபன் ஸ்டேட்மெண்டா ஒரு தலைவர் கொடுக்கற அளவுக்கு இங்க ஒரு நல்ல ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு ஆட்சி போயிட்டு இருக்கு. அமைச்சர்களினுடைய இலாக்கா மாற்றம் எதனால இது நடந்திருக்கு அப்படிங்கறத விட பிடிஆர்னுடைய பதவி ஏன் பறிக்கப்பட்டது அப்படிங்கறதுதான் எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்க கேள்வி, எனக்குமான கேள்வியும் கூட. இல்ல, மாண்புமிகு அமைச்சர் பிடிஆர் அவர்களின் பதவி வந்து பறிக்கப்படலை, இலாக்கா தான் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டா வந்து அவருடைய வாய்ஸ் ரெக்கார்ட் சார்ந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஒன்றிய பாஜக அரசு பொறுப்பேற்ற பிறகு இங்கே அவங்களோட பிரதிநிதி தான் தான் தலைவர்னு சொல்லிக்கிற ஒருத்தர் வந்த பிறகு இந்த ஆடியோ வீடியோ சர்ச்சை அவங்க கட்சிக்குள்ளே மட்டும் வெடிச்சிட்டு இருந்ததை தாண்டி இப்போ வெளியிலையும் வந்து நிறைய வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கான விளக்கத்தை வந்து நம்ம மாண்புமிகு அமைச்சர் பிடிஆர் அவர்களும் நம்மளுடைய தலைவர் அவர்களுமே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இங்கே மட்டும் கிடையாது, அமெரிக்காலே தேர்தல் ப்ரொபகேண்டாவா இது வந்து அந்த காலத்து டெக்னிக் மாதிரி அப்போவே யூஸ் பண்ண ஒரு விஷயம். அது இங்கே கொண்டு வந்தது இன்னும் புதுசு கிடையாது. இதுக்கான விளக்கத்தை அவங்க 2 பேருமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆடியோ டேப் வெளில வந்ததுனால தான் இந்த அமைச்சரவை மாற்றம்னு கேட்டால் டெஃபினட்டாக இல்லை. இன்னும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இல்லை இந்த அரசியல் சார்ந்து ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், கடந்த சில மாதங்களாகவே இந்த அமைச்சரவை மாற்றம் குறித்தான பேச்சு வந்து காத்து வாக்கில் எல்லா இடத்துலையும் பரவிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ஆடியோ டேப் வந்து ரிலீஸ் ஆகப்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் இப்போ அது நிகழ்த்தப்பட்டிருக்கு. இது நீங்கள் நல்லா இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சரவை மாற்றம் ஏற்பட போதுன்னு தெரிஞ்சவங்க யாரோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக அந்த டேப்பை ரிலீஸ் பண்ணி இதுக்கும் அதுக்கும் கனெக்ட் பண்ணியிருந்துருக்கலாமே, அப்படி கூட இருக்கலாமே. அரசியல் இதுதான் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. நடக்கவிருக்கக்கூடிய ஸ்டெப்ஸை முன்னாடியே தெரிஞ்சவங்க அதுக்கு அகேன்ஸ்டான ப்ரொபகேண்டாவை கூட இதை எடுத்து வச்சிருந்திருக்கலாம். ஸோ நான் இலாக்கா மாற்றம் அப்படிங்கிறது வந்து தவறான ஒரு விஷயம் இல்லை, ஆல்ரெடி வந்து செய்ய இருந்த ஒரு விஷயம் தான், அதை இப்போ செஞ்சுருக்காங்க. அதை அப்படி தான் பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பாலிடிக்ஸ்
பாலிடிக்ஸ்க்கு வரணும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான அரசியல்வாதிகளுடைய நோக்கமாக இருக்குது. ஆனால் அதே யங்ஸ்டர்ஸுக்கு எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க, இப்போ தான் அரசியலுக்குள்ளே வந்தாங்க, அதுக்குள்ளே அவங்களுக்கு அமைச்சர்கள் பதவியை கொடுக்குறீங்க, இது நியாயமா, அவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கும் அரசியல் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல. திரு டிஆர்பி அவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, இப்போ அவர் அமைச்சராயிருக்காரு, இது வரைக்கும் 3 தடவை சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்காரு, இப்போ அவர் அமைச்சராக என்ன செய்ய போகிறாருன்றது அவர் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவங்க இந்த வயசுலேயே அவங்களுக்கு அமைச்சர் பொறுப்பா அப்படின்னு, நீங்கள் இருந்த காலகட்டத்தில் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது, இப்போ வந்து எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போயிட்டு இருக்கு. அப்போ இப்போ அவருக்கு கிடைச்சதே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லேட்டுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னும் புதுசாக வரவங்களுக்கு பெண்களுக்கான வாய்ப்பு வந்து வருங்காலத்தில் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் டூ லேட், கரெக்டான நேரத்தில் தான் கிடச்சிருக்கு. அன்பில் மகேஷுடைய பணிகளை வந்து 2 ஆண்டு காலம் நம்ம பார்த்துட்டோம். அந்த வகையில் இப்போ சமீபத்தில் டிஆர்பி ராஜா வந்து, இப்போ அதான் இன்றைக்கி காலையில் டிஆர்பி ராஜா அவர்கள் அமைச்சர் பொறுப்பேற்றிருக்கார். இப்போ அதுக்கு முன்னாடி இடைப்பட்ட காலத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவியேற்றார். அவருடைய பணிகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் பதவியேற்ற பிறகுன்றது தாண்டி அவர் இந்த திட்டங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கான்ஸ்டுவன்ஸ்லேயும் வந்து ஒரு மினி ஸ்டேடியம் வந்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னது. எல்லா இடத்துலையும் வந்து இப்போ ரெஸ்ட்லெஸ் வந்து போராடிட்டு இருக்காங்க நார்த்தில், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், அங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றாங்க. இப்போது நிறைய இடங்களில் கோல்டு மெடல் வரல, ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து இந்தியா வந்து கவனம் செலுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும் தனித்து வந்து இயங்கிட்டுருக்கு. காலநிலை மாற்றத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி விளையாட்டுத்துறை வரைக்கும் ஒவ்வொரு கான்ஸ்டுவன்சிலையும் நான் அவங்களுக்கு ஒரு மினி ஸ்டேடியம் உருவாக்கி தருவேன் அப்படின்னு சொல்கிறதே வந்து என்ன கேட்டால் பெரிய ஒரு ஸ்டெப்புன்னு தான் நினைக்கிறேன். இப்போது என்னோடய மதுரவாயில் வந்து ஒரு மினி ஸ்டேடியம் வருது அப்படின்றப்போ, ஸ்டேடியம் இருக்கே இதை யூஸ் பண்ணிக்கலாமேன்னு ஒரு ஒருத்தராக வந்து ஸ்போர்ட்ஸ் பக்கம் திரும்புவாங்க. இன்றைக்கி அந்த ஸ்டேடியம் வைக்கிறதுனால இன்றைக்கே வந்து நம்ம கோல்டு மெடல் அடிக்கிற அளவுக்கு பசங்களை வளர்க்க முடியுமான்னு தெரியாது. ஆனால் இன்னும் 5-10 வருஷத்தில் இந்த ஒரு மினி ஸ்டேடியம் ஒரு பெரிய விஷயத்துக்கான துவக்கமாக மாறும். பல ஆண்டுகாலமாக நிறுத்தி வைக்கப்பட்ட ஹாக்கியாக இருக்கட்டும், இல்லை மகளிர் சார்ந்த விளையாட்டு விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் மாண்புமிகு உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இன்னும் விரைவாக வந்து மாற்றப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் ரீசெண்டாக அவரோட நியூஸாக இருக்கட்டும், இல்லை பொதுவாக இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்ஸாக இருக்கட்டும், விளையாட்டு சார்ந்த பார்வை அப்படிங்கிறது தமிழ்நாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. இன்னும் இந்த 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம் முடிவதற்குள் விளையாட்டில் ஒரு தனித்துவமான தமிழ்நாடும் கண்டிப்பாக மாறி இருக்கும். அதுக்கு அவர் ஒரு காரணமாக இருப்பாருன்னு பார்க்கப்படுது. நிச்சயமா, இது வந்து ஒரு ஐபிஎல் சீசனாக இருக்கு. ஸோ ஐபிஎல் போயிட்டு உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குல்ல. முதல்வரும் சரி, அவருடைய மகனான அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினும் சரி, இவர விளையாட்டுத்துறை அமைச்சர் போறாரு அப்படிங்கிறது ஓகே, முதல்வர் ஏன் போகணும், என்னதான் வந்து ஒரு ரெஸ்ட் ரிலாக்ஸேஷன் தேவை அப்படின்னாலும் மக்களை விட அவருக்கு மேட்ச் தான் முக்கியமான்ற ஒரு கேள்வியை எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்கல்ல. இல்லை, எனி டைம் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அந்த சேரில் போட்டுட்டு ஸ்ட்ரிக்டாக ஒரு பெண்ணை பிடிச்சிட்டு எழுதிட்டே இருந்தால் தான் முதல்வர்னு ஒத்துப்பாங்களா? முதல்வரும் ஒரு மனுஷன் தான், அவங்களுக்கும் குடும்பம், அவங்களுக்கு தேவையான ஒரு டைம்னு ஒன்றும் ஒதுக்கணும். ஒருவேளை அப்படி இல்லாமல் தனிப்பட்ட முறையில் போய் பார்த்துட்டு வர்றதுக்கோ இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா? ஏன் வந்து போனதை கூட ஷேர் பண்ணணும். நானும் சராசரி மனுஷன்தான், எனக்கும் சில ஆசைகள் இருக்குது. சிஎஸ்கே அப்படின்றது ஒரு அணி அப்படின்றத தாண்டி அது வந்து சென்னை தமிழ்நாட்டோட சொத்தாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம். கிரிக்கெட்டை தாண்டி மற்ற விளையாட்டுகளையும் நம்ம சீரியஸாக பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக சிஎஸ்கேன்றது இப்போ கிட்டத்தட்ட ஒரு உணர்வு மாதிரியான ஒரு விஷயத்து மாதிரி இருக்குது. நான் நம்ம சென்னையில் நடக்கிற ஒரு மேட்சை நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு தனி நபராக அவர் ஏன் பதிவிடக்கூடாது? அவர் முதல்வர் அப்படின்றதுக்காக இதில் வந்து தள்ளி தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லையே. ஒரு நாள் போய் மேட்ச் பார்க்கறதுல எதுவும் மாறப்போறதில்லை. அமைச்சர் சாமு நாசரனுடைய பதவி பறிப்பை எப்படி பார்க்குறீங்க? முதல்வர் அவர்கள் கொடுத்த அந்த பதிலே அதுக்கான விஷயம் இருக்குது. சரியாக செயல்படலை அப்படின்னா உங்களுடைய பதவி பறிக்கப்படும்ன்றதுக்கு அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம், தெரியல. ஏன்னா மக்கள் சில நேரங்கள் அதிருப்தி காட்ட போது அவங்கக்கிட்ட கொஞ்சம் வார்ன் பண்ணுற விஷயங்களை முதல்வராக எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இப்போ சிஎம் இருக்கார் அப்படின்னு தோணுது. ஸோ அதுக்கான ஒரு நடவடிக்கை தான் இதை நான் பார்க்குறேன். காலநிலை மாற்றம் பற்றி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க. ஸோ நீங்கள் வந்து விதை விதைப்போம் அப்படின்ற ஒரு ஆக்டிவிஸ்ட், என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்டாக தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்க. ஸோ இதை எந்த அளவுக்கு நல்லதை பயக்கும் மக்களுக்கு? பொதுவாகவே காலநிலை மாற்றம் அப்படின்னா மரங்கள் நடுறதுன்றது இன்றியமையாத ஒரு விஷயம் மாறி இருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம முதல்வர் வந்து 2 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகளை நடுற வேலையை ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு வெட்லாண்ட் மிஷன் அப்படின்ற பேரில் சதுப்பு நில காடுகளை வந்து கண்டுபிடிச்சு அதை ரெஜுவினேட் பண்ணுறாங்க. அதாவது ஆல்ரெடி இருக்குது, அதை வந்து மறுபடியும் சீரமைப்பு விஷயங்கள் செய்கிறாங்க. இந்த சதுப்பு நில காடுகளை வந்து சீரமைக்கிறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னா, நம்மளுடைய குடிநீர் ஆதாரமாக இருக்கக்கூடியதே வந்து இந்த சதுப்பு நில காடுகள் தான். ஸோ இதை தேர்ந்தெடுத்து அதை ரெஜுவினேட் பண்ணி இந்த நீர் ஆதாரத்தை வந்து ஒரு பக்கம் இது பண்ண போகிறாங்க. அப்புறம் தமிழ்நாடு க்ரீன் கிளைமேட் சேஞ்ச் கம்பெனின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது சார்ந்து நிறையா க்ரீன் எனர்ஜியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நடக்க போகுது. இது இல்லாமல் நம்ம கண்கூடே பார்க்குறது வந்து இந்த சிங்காரச்சென்னை 2.2 பார்த்தீங்கன்னா, உபயோகம் இல்லாத பல இடங்களில் வந்து குப்பைகளும், இன்னும் சொல்லப்போனால் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட வேஸ்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வேஸ்ட்டும் தேங்கி இருந்த இந்த ரோட்வேஸ் பாத்வேஸ் எல்லாமே இப்போ மாற்றி எல்லாமே வாக்வேஸாக மாற்றிருக்காங்க. எல்லா இடங்கள்லையும் வந்து குழந்தைங்களை கொண்டு ஓவியங்கள் தீட்டுறதாகட்டும், இல்லை அங்கே வந்து பெரியவர்களுக்கான ஒரு கார்டன் செட் பண்ணுறதாகட்டும், இதெல்லாம் பண்ணுறாங்க. நடுவில் பாத்வேஸ்லாம் பார்த்திங்கன்னா மரங்கள் நட ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து சுற்றுச்சூழலுக்காக நம்மளுடைய முதல்வர் வந்து செஞ்ச விஷயம்தான். இதுலேயும் ரொம்ப பெருசாக பேசப்பட்ட வந்து இந்த பனை பாதுகாப்பு திட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. பனை மரத்தை அவ்வளோ சீக்கிரம் யார் வெட்டிடக்கூடாதுன்னு. இந்த மாதிரி பனைக்கெல்லாம் ஒரு முதல்வர் டைம் வேஸ்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லையா? ஆனால் அவர்
சொன்ன ஒரு இனிஷியேட்டிவ். இன்னும் சொல்லப்போனால் அவர் கொண்டு வந்ததுலேயே ரொம்ப எஃபெக்டிவாக எனக்கு மனசில் பட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புத்தகங்கள். இவர் வந்து பதவியேற்ற உடனே சொன்னார், சால்வைகளை கொடுக்காதீங்க, வேறு எதுவும் எனக்கு கிஃப்ட் கொடுக்காதீங்க, முடிஞ்ச புத்தகங்களை கொடுங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் நம்ம முதல்வர்களுக்கோ இல்லை அமைச்சர்களுக்கோ கொடுக்குற புத்தகங்கள் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தா நம்மளோட அண்ணா அறிவாளத்தில் இருக்கக்கூடிய லைப்ரரிஸில் போய் எங்கே செய்கிறது. ஸோ புத்தக பரிமாற்றம் அப்படின்றது நீங்கள் புக் செல்லர்ஸ் கிட்ட போய் கேட்டால் தெரியும், முன்பிருந்த ஆட்சி காலத்தை விட இந்த ஆட்சி காலத்தில் டபுள் ட்ரிபிள் டைம்ஸ் வந்து புக் செல்லிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ புத்தகங்கள் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கிளைமேட்டுக்கான விதையாக மட்டும் இல்லாமல் இந்த சோஷியல் ரிஃபர்மேஷனுக்கான விதையை இந்த புத்தகங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து முதல்வர் எடுத்திருக்கிற ஒரு ஸ்டெப்பு இன்னைக்கு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் மக்களுக்கே தெரியாமல் மக்களுக்காக அவர் செஞ்சிட்டு இருக்க ஸ்டெப்ஸ். பெண்களுக்கு அப்படின்ட்டு நிறைய நலத்திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, பெண்களுக்கு விவசாயிகளுக்கு. அதில் குறிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப மனம் கவர்ந்த ஒரு திட்டம் அப்படின்னா என்ன திட்டம் சொல்லுவீங்க? பெண்களுக்குன்றதை தாண்டி ஒரு சோஷியோ எக்கானமிக் பாலிடிக்ஸ் ஒன்று அவர் ஸ்டெப் பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உரிமை தொகை 1000 ரூபாவாக இருக்கட்டும், இல்லை வந்து கட்டணம் இல்லா பேருந்துன்ற ஒரு விஷயம். நார்த்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ, நான் எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் எந்த ஸ்டேட்னு சொல்ல விரும்பல. ஸோ அங்கே வந்து ஒரு குழந்தை வந்து கேட்குது, இந்த மாதிரி எங்களுக்கு பெண்களாக எங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக நாப்கின்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ரொம்ப ஒரு 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 அறுவப்பத்தக்கத்து வந்து ஒரு பதில் சொன்னாங்க. இன்றைக்கி நீங்கள் நாப்கின் கேட்பீங்க, நாளைக்கே நீங்கள் காண்டம் கேட்பீங்க, இதை கொடுக்குறது தான் கவர்மெண்ட்டோட வேலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளோட அரசு பள்ளிகள் குறிப்பாக வந்து கார்ப்பரேஷன் பிரியாராஜன் அவர்கள் தலைமையிலான இப்போ இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர் அது, இந்த கார்ப்பரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீ நாப்கின்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பெண்களுக்கு என்ன தேவையோ அதை தேடி கண்டுபிடிச்சி செயல்படுத்தக்கூடிய ஒரு அரசு வந்து திமுக அரசுன்னு சொல்ல வரும்ல, திராவிட கட்சிகள் எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் அது பண்ணியிருக்கு. இப்போ நடக்கக்கூடிய எல்லா அரசியல் சண்டைகளும் பார்த்திங்கனாலுமே திராவிடத்துக்கும் ஆரியத்துக்குமான போராக தான் இங்கே போயிட்டுருக்கு. ஸோ இங்கே ஃப்ரீ நாப்கின்ஸில் ஆரம்பித்து, கட்டணில் பேருந்தில் ஆரம்பித்து, இல்லத்தரசிகளுக்கான 1000 ரூபாய் ஆரம்பித்து, புதுமை பெண் திட்டம் நம்ம வாக்குறுதியில் இல்லாத திட்டம். நீ வந்து படி அப்படின்னு சொன்னார் காமராஜர், படித்து முடிச்சு நீ காலேஜுக்கு போ அப்படின்னு சொன்னார் கலைஞர். இன்றைக்கி இந்த காலேஜ் போகிறத நீ கண்டினியூஸாக பண்ணி முடிச்சு தமிழ்நாட்டோட ஜிடிபியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு டாக்ஸ் பேயராக நீ மாறு அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய தலைவர். ஸோ இன்றைக்கி இப்போ பெண்கள் வந்து அரசு பள்ளியில் படித்து முடிச்சு நீ கம்ப்ளீட் கோர்ஸை முடிக்கிற வரைக்கும் உனக்கு மாதம் 1000 ரூபாய் தரேன் அப்படின்ற புதுமை பெண் திட்டம் ஒரு ஸ்கீம்லேயே இல்லாத ஒரு விஷயம். இன்றைக்கி நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க, உரிமை தொகை கொடுக்குறேன்னு நீங்கள் அது 2x2x2 அப்படின்ற மாதிரி இத்தனை மாதத்துக்கு வந்து நீங்கள் இவ்வளோ கொடுக்கணும்னு வந்து கால்குலேஷன்லாம் அப்படியே கணக்கில் காத்திலே பணம் சேர்த்து 24 ரூபாய் வரைக்கும். இந்த திட்டத்துக்கு பதிலாக அந்த திட்டத்தில் வந்து எல்லாத்தையுமே கொண்டு வந்து வந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் அவர் நினச்சிருந்தா அந்த உரிமை தொகையை கொடுத்துருந்துருக்கலாமே. ஆனால் அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணார் அப்படின்னா படிக்கக்கூடிய குழந்தைகள் மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இது இன்னும் 5 வருஷத்தில் அவங்க டாக்ஸ் பேயராக மாறும்போது இப்போ தமிழ்நாடு இருக்கக்கூடிய நிலையை விட ஜிடிபிலையும் டாக்ஸ் பேயிங்லையும் மற்ற விஷயங்களையும் தமிழ்நாடு முன்னோக்கி மாறமாக மாறதுக்காக இந்த ஒரு ஸ்டெப் வந்து டெஃபினட்டாக மாறும். ஸோ விமர்சிக்கிறவங்க விமர்சிக்கிட்டே தான் இருப்பாங்க, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நிதியை வச்சு எப்படி திறம்பட செய்யணும் அப்படின்னு இத்தனை நல்ல திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் இந்த காலை உணவு திட்டம், இந்த 1 முதல் 5 வகுப்பு வரை இருக்கக்கூடிய குழந்தைங்க, ரொம்ப நடுத்தத்துக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்க, மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடாத குழந்தைங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னைக்கும் நிறைய பேர் செருப்பே படம் ஸ்கூலுக்கு போயிட்டு வரவங்க இன்னமும் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட குழந்தைங்க ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம வந்துட்டு மறுநாள் மத்தியானம் தான் அவங்களால சாப்பிட முடியும் அப்படின்னா அவ்வளோ பெரிய ஃபாஸ்டிங் அவங்க இருக்காங்க. இந்த பிரேக் ஃபாஸ்டேன்றதை ஃபாஸ்ட்டை வந்து பிரேக் பண்ணுறது தான் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்ன்றது ஒரு ரெவல்யூஷனரி ஸ்கீம். ஆனால் இந்த ஸ்கீம்னால ஓட்டரசெல்லாம் மாறுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக மாறப்போகிறது இல்லை. பட் அந்த 1 முதல் 5 வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் கொண்டு வந்ததுலேருந்து அதோட அட்டண்டன்ஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்களுடைய எண்ணிக்கை சேர்ப்புன்றது சொல்லலை, ஆல்ரெடி சேர்ந்த மாணவர்கள் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது நம்ம மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஸ்வரன் ரிப்போர்ட்டாகவே சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து டைரெக்டாக ஓட்டரசல் கிடையாது, அந்த 5வது வகுப்பு படிக்கிற குழந்தை இன்னும் ஓட்டு போடுறதுக்கு 10-15 வருஷம் ஆகும்ல. ஸோ இன்னைக்கு நம்மளை பார்த்து விமர்சிக்கிறவங்க இந்த மாதிரி மக்களே வந்து இது கவர்மெண்ட் நமக்காக பண்ணுற ஸ்கீம், டிஎம்கே கவர்மெண்ட் நமக்காக கொண்டு வர ஸ்கீம்னு அவங்க உணரக்கூட தெரியாத ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாம் மூலியமாகவே முதல்வர் வந்து மக்களுக்கு நிறைய நல்ல விஷயம் செஞ்சுருக்காரு. அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு அரசியல் வாழ்க்கைக்கு பிறகு கிடச்சிருக்கிற ஒரு முத்தான ஒரு வாய்ப்பு இந்த முதல்வர் பதவி. அதை வச்சு தன்னால் இயன்ற வரைக்கும் எவ்வளோ தூரம் குழந்தைங்களையும் பெண்களையும் வந்து அரவணைச்சு ஒரு கவர்மெண்ட்டை கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காரு. எந்த ஒரு கவர்மெண்ட் வந்து பெண்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுதோ அந்த ஒரு கவர்மெண்ட் தான் வந்து உண்மையாகவே ஒரு லீடர்ஷிப்புக்கு கீழே இருக்கக்கூடிய கவர்மெண்ட். அண்ட் அந்த ஸ்டேட் வந்து ஃப்ளரிஷ் ஆகும் அப்படின்றதுக்கு வந்து தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக மாறதுக்கு இன்னும் ஒரு 5-10 வருஷத்தில் அதுக்கான ரிசல்ட் தெரியும். தாலிக்கு தங்கம் அப்படின்ற திட்டத்தை வந்து ஏன் கேன்சல் பண்ணாங்க? வெறும் கல்வி மட்டும் போதுமா? திருமணம் வந்து ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமானது அப்படின்ற கருத்தும் நிறைய பேர் முன்வைக்கிறாங்களே. தாலிக்கு தங்கம் திட்டம் அப்படின்றது வந்து நீ பேசிக் எஜுகேஷனாக படித்தா உனக்கும் கல்யாணத்துக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணாக என்கிட்ட வந்து எனக்கு 2 சாய்ஸ் கொடுக்குறாங்க. உனக்கு வந்து தாலிக்கு தங்கம் வேணுமா, இல்லை நீ 3 வருஷம் 4 வருஷம் காலேஜ் படிக்கும்போது உனக்கு காலேஜுக்கு வந்து மந்த்லி உனக்கு ஃப்ரீ பஸ்ஸும்
ப்ளஸ் உனக்கு இந்த 1000 ரூபாய் வேணுமா அப்படின்னு கேட்டால் ஒரு பெண்ணா நீங்களோ நானோ கண்டிப்பாக ஃபஸ்ட் சாய்ஸ் எடுக்க மாட்டோம், செகண்ட் சாய்ஸ் தான் எடுப்போம். ஏன் அப்படின்னா தாலிக்கு தங்க திட்டம் ஒன் டைம் நம்ம கவர்மெண்ட் கிட்டேருந்து வரக்கூடிய ஏதோ ஒரு சலுகைன்னு கூட எடுத்துக்கலாம். அந்த ஒன் டைம் வாங்கிட்டு அந்த தங்கம் நிரந்தரமான ஒன்றில் அந்த மட்டும் வந்து போகுது. ஆனால் கல்வி அப்படிங்கிறது வந்து நம்ம கையிலேருந்து யாருமே பறிக்க முடியாத ஒரு விஷயம். இன்றைக்கி ஒரு பெண்ணாக இந்த சமூகத்தில், நிரந்தரம் இல்லாத இந்த சமூகத்தில் நம்ம தாய் தந்தையவோ இல்லை கட்டிக்க போகிற கணவனையோ இல்லை நாளைக்கு நமக்கு பிறக்க போகிற பிள்ளைகளையோ நம்பி நம்ம வாழ போகிறது கிடையாது. நமக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது நம்மளை நம்மளுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் நம்மளுடைய எஜுகேஷன் நம்பி தான் நம்ம ஒத்த காலம் நின்னாகணும். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு தாலிக்கு தங்கம் தரேன்னு சொல்லிடுவோம், இன்னொருத்தங்க வந்து எனக்கு படிப்புக்கு வந்து பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணாக நான் எதை வரவேற்பேன், இல்லை ஒரு பெண்ணை பெத்த தாயாக நான் எதை வந்து வேணும்னு கேட்பேன். என் பொண்ணுக்கு தாலிக்கு தங்கத்துக்கு 1000 தான் ஆகும், ஆனால் என் பொண்ணு படித்து முடிக்கிற போது ஒரு பெண் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு சில 1000கள்லேருந்து சில 1,00,000 வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ என் கல்யாணத்துக்கு நீங்கள் தங்கத்தை கொடுக்கறத விட என்கிட்ட வந்து பறிக்க முடியாத சொத்தான கல்வி எனக்கு கொடுக்கறது தான் வந்து நான் ஒரு பெண்ணாக வந்து வரவேற்பேன். ஸோ அந்த ஸ்கீம் போய் இந்த ஸ்கீம் வந்தது அப்படின்றது ஒரு பெண்ணாக நான் பர்சனலாக வரவேற்கிறேன். எல்லா பெண்களுமே இதை வந்து டெஃபினட்டாக வரவேற்பாங்க. தாலிக்கு தங்கம் வந்து கவர்மெண்ட் கிட்ட எத்தனை பேர் தாலிக்கு தங்கம் அப்ளை பண்ணி வாங்க போகிறோம், ஆனால் இந்த ஸ்கீம் மூலியமாக அப்ளை பண்ணாமலே நிறைய பெண்களுக்கு வந்து சேருது. ஸோ இதோட ரேஷியோ விட இதோட ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தி. முத்தான ஆட்சின்ட்டு இவ்வளோ நேரம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் நிறைய திமுக என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த இடத்துல சறுக்குனாங்க அப்படின்ட்டு. ஆனால் ஆளுநர் ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டார், திராவிட மாடலே எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. உண்மையா? அதுக்கு நம்ம முதல்வரே இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு பதில் சொல்லியிருக்காரு, டிராவிடியன் மாடல் உங்களுக்கு ஏன் கசக்குது, ஏன்னா நாங்கள் ஆரிய மாடலுக்கு அகேன்ஸ்டாக இருக்கும், ஆரிய மாடலை எக்ஸ்பயர் பண்ணுறதுக்கு வந்த டிராவிடியன் மாடலில் உங்களுக்கு பயத்தில் நீங்கள் இப்படி தான் சொல்வீங்கன்னா அது உண்மைதான். இன்னைக்கு வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கான சண்டையா இல்லை வந்து முதல்வருக்கும் கவர்னருக்குமான சண்டையானா டெஃபினட்டாக இல்லை. இங்கே வந்து ஒரு கருத்தியல் மோதல் நடந்துட்டுருக்கு, ஆரியமா டிராவிடியமா அப்படின்ற மோதல். இவ்வளோ நேரம் பெண்களை பற்றி ஸ்கீம்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், பாமர மக்களுக்கும் புரியக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து இந்த டிராவிடியன் மாடல் இந்த ஆரிய மாடல். பெண்களை வந்து படிக்காத, வீட்டுக்குள்ளே இரு, கல்யாணம் பண்ணிக்கோ சீக்கிரமா, புருஷனு கூடவே இரு, குழந்தைங்கள பெற்றுக்கோ, 4 செவத்துக்குள்ளே இரு, வெளியில் வராத, அதுதான் வந்து உனக்கு வந்து நல்ல புண்ணியத்தை கொடுக்கும், நம்ம கடவுள் அதுதான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒத்துக்கிறீங்களா? அதை சொன்னதான் ஆரிய மாடல். மனுநூலும் இல்லை மற்ற விஷயங்களும் நமக்கு அதுதான் வந்து கற்பிச்சிருக்கு. பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஒன்று வந்து நிலா முகம், நிலா பூ, கடவுள், தேவி, வீட்டுக்குள்ளே இரு, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பதுக்கிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதே பெண்களை இழிவாக பயன்படுத்துறதும், அவங்கள வந்து ஒரு 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 மெட்டீரியலாக மட்டும் பயன்படுத்துறதும், அவங்களோட பங்கீடு எங்கேயும் இருக்கக்கூடாதுன்ற அந்த மேல் சாவனிஸ்டிக் மைண்ட் வந்து இந்த ஆரே மாடலில் இருக்குது. டிராவிடியன் மாடல் என்ன சொல்லிருக்கு, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு கேட்டவங்க முன்னாடியே அந்த கரண்டியை பிடிங்கி எறிஞ்சிட்டு அவள் கையில் புத்தகத்தை கொடு, பெண் எங்கே வெளியில் வராலோ அதுதான் முன்னேறிய சமுதாயமாக இருக்கும்னு சொல்லிட்டு தந்தை பெரியாரில் ஆரம்பித்து பேரறிஞர் அண்ணா கலைஞர் அவர்கள் ஆரம்பித்து இன்றைக்கி நம்மளுடைய எம்கே ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி வரைக்கும் பெண்கள் மேலான முதலீடு அதிகமாக இருக்குது. இதுக்கு காரணம் அந்த தலைவர்களான்னு கேட்டால் இல்லை, அவங்க வழிவகை சேர்ந்து இந்த ஐடியாலஜி, இந்த டிராவிடியன் ஐடியாலஜின்றது பெண்களை நம்புது, பெண்களுக்கும் உரிமையாக அங்கே கொடுத்துருக்கு, அவங்களுக்கு அந்த ஸ்பேஸை க்ரியேட் பண்ணியிருக்கு, இது அவங்களுக்கு பிடிக்கல. இன்றைக்கி நம்ம ரெஸ்ட்லெஸ் வந்து அவ்வளோ தூரம் அங்கே போராடிட்டு இருக்காங்க, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம விவசாயிகள் அவ்வளோ தூரம் போராடினாங்க, இது எதுவுமே ஏன் அவங்க கண்ணுக்கு தெரியல. இன்றைக்கி இங்கேருந்து அது சரியில்லை, இது நொட்டை, இது நொல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்க இப்போ வரைக்கும் அங்கே போராடி தான் இருக்காங்க. ஏன் இங்கேருந்து நீங்கள் எதுவுமே சொல்லலை? இத்தனைக்கும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவங்க பெண் ஆளுமை மிக்க ஒருவர், இன்றைக்கி பிடிக்குது பிடிக்கலன்றதை தாண்டி இன்றைக்கி மேடம் ஜெயலலிதா எவ்வளோ முக்கியமான ஒரு ஆளுமை இந்திய பாலிடிக்ஸ்லேன்றது நமக்கு நல்லா தெரியும். அப்படி ஒரு பெண் ஆளுமை இருந்து ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு இன்னைக்கு பெண்கள் அங்கே போராடிட்டு இருக்காங்க, ஏன் உங்களால் எதுவுமே சொல்ல முடியல? அப்போது நீங்கள் இதெல்லாம் பண்ணுறது வந்து ஒரு ஃபேக் ப்ரொபகேண்டாவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து அரசு ரெண்டு அரசுக்குமான மோதல்ன்றது தாண்டி இது ஐடியாலஜிக்கு தேவையான ஒரு மோதல். இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன பண்ணாலுமே சில விஷயங்களை புகுத்த முடியல, சில பேரால் மலர முடியல அப்படின்றது காரணம் இது வந்து பெரியார் மண். இந்த ஐடியாலஜி இங்கே ஸ்ட்ராங்காக ஊறி இருக்குது. பெண்களை தாண்டி இங்கே எதுவும் பண்ண முடியாது, மறுபடியும் பெண்களை நீங்கள் உள்ளே அனுப்ப முடியாது. ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்தாலும் அதுக்கு நம்ம தலைவர் வந்து அதுக்கான பதிலடி கொடுப்பாரு. அண்ட் அதை அப்படி தான் பார்க்கணும். திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறது திமுக மட்டும்தானா இல்லை அதிமுகவும் ஒரு திராவிட கட்சி தானே, அவங்களும் திராவிட மாடல் ஆட்சியை தான் வழிநடத்தி கொண்டு வந்தாங்களா? ஆனால் அவங்க திராவிட மாடல் ஆட்சி நாங்கள் செய்கிறோன்றது அவங்க ஒத்துக்கலையே. அவங்க கொண்டு வந்த நிறைய ஸ்கீமும் தமிழ்நாட்டுக்கு வந்து முக்கியமான ஸ்கீம், அதில் மறுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. மேடம் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுருக்காங்க. அவங்க மேலே இருக்கக்கூடிய அரசியல் விமர்சனம், தனிப்பட்ட விமர்சனம் தாண்டி அவங்க டிராவிடியன் ஐடியாலஜிக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஆஸ் அ விமன், ஆஸ் அ லேடி, ஷி ஷுட் ஸ்டூ ஸ்ட்ராங். இப்போ இருக்கிறவங்க அதை செய்கிறாங்களான்னு கேட்டால் பெரிய கேள்விக்குறி மக்கள் மனசில் இருக்குது. ஸோ அதுக்கு அவங்க டிராவிடியன் ஐடியாலஜி படி தான் நாங்கள் இருக்கோன்றதே அவங்களுக்கு தெரியல, அதுதான் பாவமாக இருக்குது. இந்த ஒரு இக்கட்டான அரசியல் சூழல் வந்து திமுகவுக்கு எதிர்கட்சிகள் மத்தியில் நிஜமாக வந்து ரொம்ப பெரிய ஒரு சவாலாக தான் இருக்குது. இதெல்லாமே தாண்டி இன்னும் மக்களுக்கு நிறைய பணிகள் செய்யணும், அண்ட் நீங்களும் வந்து என்விரான்மெண்ட் சார்ந்தும் மக்கள் சார்ந்தும் நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத எங்கள் சேனல் சார்பாக வேண்டிக்கிறோம். நேரத்திற்கு ரொம்ப நன்றி.